மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முரசரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் விவாதிக்க இருப்பது சீன அதிபர் ஜி ஜின்பிங், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மகாபலிபுரத்தில் சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இரு நாடுகளுக்கிடையே உள்ள உறவு, வர்த்தகம், பொருளாதாரம் குறித்து பேச இருக்கிறார்கள். இது மோடியின் ராஜதந்திரமா அல்லது வழக்கமான நடைமுறையா என்பது குறித்து பல கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக நமது சிறப்பு விருந்தினர்கள் நமது அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடியுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திடீர் சந்திப்பு. பொருளாதார மந்த நிலையை சீரமைப்பது குறித்து மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை. இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டியில் துணை ராணுவத்தினர் குவிப்பு. பதற்றம் காணப்படும் இடங்களில் காவல்துறையினருடன் அணிவகுப்பு. தெலுங்கானாவில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான நடவடிக்கைகள் தீவிரம். சென்னையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும். திமுக ஆட்சி அமைந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முக ஸ்டாலின் அறிவிப்பு. அமெரிக்கா இங்கிலாந்தைச் சேர்ந்த 3 மருத்துவ நிபுணர்களுக்கு நோபல் பரிசு பகிர்ந்தளிப்பு. மனித செல்கள் குறித்த ஆய்வுகளில் விஞ்ஞானிகள் வியத்தகு சாதனை. சீன அதிபர், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மாமல்லபுரத்தில் சந்தித்து பேச இருக்கிறார்கள். பல பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவில் இரு நாடுகளுக்கிடையே உள்ள உறவு குறித்தும் வர்த்தகம் பொருளாதாரம் குறித்தும் பேச இருக்கிறார்கள். பல உலகளவில் பல அரசியல் முக்கிய நிகழ்வுகள் குறித்தும் பேசியிருக்கிறார்கள். சீன அதிபருக்கு மிக சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்க தயாராக இருக்கிறது மத்திய அரசும் மாநில அரசும். தொடர்ந்து விவாதிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதாவது பாஜகவை சேர்ந்த திரு குமரகுரு அவர்கள் வந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேராசிரியர் கிளாஸ்டன் சேவியர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஆழி செந்திநாதன் மூத்த பத்திரிகையாளர் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அதே போல மூத்த பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பங்கொண்ட அனைத்து சிறப்பிருந்தினர்களுக்கும் வணக்கங்கள். திரு குமரகுரு, நீங்க சொல்லுங்க. மோடியும் அதே மாதிரி ஜின்பிங் அவர்களுடைய சந்திப்பு மகாபலிபுரத்துல, இந்த இடத்தை தேர்வு செய்வதற்கான காரணம் என்னமா இருக்கும்? தேர்வு செஞ்சது முதல்ல வந்து தமிழ்நாட்டை தேர்வு செஞ்சதுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். முதல்ல அதுல தமிழ்நாட்டிலேயே மகாபலிபுரம்னா மகாபலிபுரத்துக்கும் புத்திசம் சைனா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நீண்ட கால ஒரு உறவு இருக்கு. நம்ம சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க, போதி தர்மர்னு ஒருத்தர், 3 ஒரு பல்லவர் தான் அவர் இங்கிருந்து சைனா போனார். சைனாவில் போய் இந்த கலைகள்லாம் வளர்த்தார். சைனாவுக்கும் நமக்கு உண்டான உறவுகளுக்கு தமிழகம் முக்கிய பாலமாக இருந்திருக்கிறது உணர்த்துறதுக்காக இருக்கலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி ரெண்டு நாட்டு தலைவர்களெல்லாம் சந்திக்கும் போது புராதனமான ஒரு பழமையான இடத்துல சந்திக்கிறது வந்து அந்த இடத்துக்கும் பெருமை, அப்படி ஒரு இடம் நம்ம நாட்டில் இருக்குதுன்றது நம்ம நாட்டுக்கும் பெருமை. இது ரெண்டுத்தும் சொல்றதுக்காக ஒரு இடத்துல மீட் பண்றதுன்றது ரொம்ப காலம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் 2014 இருந்து யுனெஸ்கோ சொன்னது, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்க மீட் பண்றீங்களோ, நீங்க மீட் பண்ற இடம் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனா அது எந்த இடம்னு சொன்னீங்கன்னா இன்னும் உலகம் ஃபுல்லா தெரியும். நம்ம பிரதமர் வந்து இங்க செப்டம்பர் 2014 வந்து நம்ம சபர்மதி 6 பக்கத்துல இருந்து இதே ஜின்பிங் கூட பேசினாரு. அப்புறம் 2018 வந்து வுஹான் சைனாவில் போய் அங்கே ஒரு முக்கியமான இடம் அது, அந்த புராதன அந்த இடத்துல பேசினாங்க. அது மாதிரி இந்த இடத்துல வந்து பேசுறது வந்து ஒரு நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இது ராஜதந்திரம் தான், ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ராஜதந்திரம் தான். ஏன்னா எப்படி வந்து அயல் நாட்டோட உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவர் உண்மையிலேயே மோடி அவர்கள் எப்போ பதவி ஏற்றாரோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வரல. தமிழகத்தை தேர்ந்தெடுக்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டெல்லியில் வர வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே திபேத்தியர்கள் வந்து கருப்பு கொடி காட்டுவாங்க, போராட்டம் நடத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக, அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்காக இங்கே தமிழ்நாடு தேர்ந்தெடுத்தாரு. அதே போல் அரசியல் ஆதாயத்துக்காகவும் தமிழகத்தை மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. இல்லை, நீங்கள் இப்போ சொல்கிறது ராகுல் காந்தி கேட்டுட்டு போகிறார். ஏன்னா அவர் கேட்டாருன்னா
அவர் நான் அவர் தெரிஞ்ச தலைவர்லாம் கூட்டு வந்துடுவார், எந்தெந்த ஊருக்கெல்லாம் நம்ம ஆட்சி அமைக்கலையோ அங்கெல்லாம் கூட்டு வந்துடுவார். இது என்ன வாதம்? ஒவ்வொரு ஒரு நான் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு அதிபரை கூட்டு வந்தா ஆட்சி அமைச்சிடும்னு சொன்னா இந்நேரத்துக்கு எல்லாரும் அவங்க தமிழக மக்களை கவருவதற்காக அப்படிங்கிற மாதிரி இல்ல, தமிழக மக்கள் தான் வந்து ரிசல்ட்லயே வந்து அகேன்ஸ்ட் தானே கொடுத்தாங்க. கவர்றதற்கு வந்து இது ஒரு வழி இல்ல, எல்லா விஷயத்திலையும் கவரலாம். ஆனா அவர் என்ன பாக்குறாருன்னா, மற்ற இது எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த பிஎம் வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொடுத்ததில்ல, அது விமர்சனங்கள் வரும் அதை பத்தி இல்ல. இல்ல பேனர் வைக்கிற விஷயத்திலுமே வந்து சர்ச்சைகள் எழுந்திருக்கு. அதாவது வேண்டான்னு சொன்ன திரும்ப வந்து தமிழக அரசு வந்து திரும்ப நீதிமன்றத்துல போயிட்டு இல்லைங்க, இது திரும்ப திரும்ப நான் ரெண்டு மூணு நாள் பாத்துருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சட்டம் படிச்சுட்டு ஏன் இப்படி வந்து பேனர் வைக்கிறேன்னு சொல்லி, பேனர் அது பேரிகேட் நடுவில் வந்து சீனா பெருஞ்சுவரே எங்களா எங்கள் உயிரே என்ன வைக்க போறாங்க, அப்படி இல்ல வைக்க போறது, ஹோர்டிங் வைக்க போறாங்க. பேனருக்கும் ஹோர்டிங்க்கும் வித்தியாசம் இருக்கு, அது ஹைகோர்ட்ல தெளிவா சொல்லிருக்காங்க. ஹோர்டிங் வைக்கிறதுக்கு உரிமை நீங்க தான் கொடுக்கணும், ஏன் எங்கள்கிட்ட வரீங்கன்னாங்க. இது ரொம்ப ஒரு நாலு நாளா என்னமோ அந்த அந்த சுபஸ்ரீ அவங்களுக்கு இறந்ததுக்கு உண்டான அந்த பேனர் இருக்கு பாருங்க, அதே மாதிரி பேனரை நடுவு பேரிகேட்ல கட்டி சீன பெருஞ்சுவரே எங்கள் அதிபரேன்னு வைக்க போறாங்க. யார் வைக்க போறது இல்ல, மகாபலிபுரத்துல போகும்போது ரெண்டு பக்கமும் ஆள் இல்லாத இடத்துல ஹோர்டிங் வச்சு ரெண்டு அதிபர்கள் ரெண்டு பிரைம் மினிஸ்டர் அதிபரையும் கூப்பிடுறதுக்காக வைக்கிறாங்க. எங்க அது தவறா போயிடுமோன்றதுக்காக அபண்டன் காஷன்ற மாதிரி முன்னாடியே போய் நாங்க வைக்க போறோம்னு சொன்னதுக்கு நீங்க எங்களைதான் பெர்மிஷன் கேட்க வேண்டியது இல்ல, அனுமதியோட தான் வைக்க போறீங்க, நீங்க தான் கொடுக்க போறீங்க. கரெக்டா வச்சுங்க, எந்த விதமான லீகல் பவுண்டரிஸ்குள்ள வச்சுங்கன்னு தான் சொன்னாங்க. இல்ல சுபஸ்ரீ மரணத்தப்போ பாஜக மூத்த தலைவர்களே சொன்னாங்க பேனர் கலாச்சாரம் ஒழிக்கப்படும் சொல்றாங்க. பேனர் இல்ல, அது ஏன் குழப்பறீங்க, பேனரே கிடையாது அது, அது பிளெக்ஸோ பேனரோ வீட்டுல இந்த பெண்கள் வயதுக்கு வந்தது ஒரு இதெல்லாம் வைப்பாங்களே கிராமத்துல, அது இல்ல, இது இது ஹோர்டிங். இது வந்து ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கி இரும்பு கேர்டர்ல போட்டு அவளை சாயிற மாதிரி இல்ல. நீங்க அதையும் ரோட்ல வைக்கிற குச்சி வச்சுட்டு இந்த கொடி கட்டிட்டு ரெண்டும் கம்பேர் பண்ண முடியாது, அது வேற இது வேற. இல்ல அப்படியே நம்ம வரவேற்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? கண்டிப்பா வைக்கணும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஹோர்டிங் இல்லையா, இப்ப தமிழ்நாட்டுல எங்க ஹோர்டிங் இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்ல உங்க நிறுவனம் எங்க ஹோர்டிங் வைக்கலையா, இல்ல எந்த டிவி வைக்கல ஹோர்டிங்? எல்லா நாட்டிலுமே ஹோர்டிங்ன்றது பெர்மிசபிள், அது வைக்கணும். விளம்பரத்துக்கு இது டிவி விளம்பரமா இருக்கு, சொன்னா கிடையாது. பிளெக்ஸ்ன்றது உலகத்தை நம்ம தான் வச்சிருக்கோம். ஊர் பக்கம் போனீங்கன்னா என்எச்எல் போனீங்கன்னா இங்க பார்த்தா பிளெக்ஸா இருக்கும், நாலு பசங்க இருப்பாங்க அவங்க போட்டோ இருக்கும் இதெல்லாம் இங்கதான் இருக்கு. ஆனா ஹோர்டிங்ன்றது உலகம் ஃபுல்லா இருக்கு, அதை வைக்க போறாங்க. எங்கேயும் பேனர் கட்டி நீங்க வேணா பாருங்க, சவுக்கொம்பு கட்டி பேனர் கட்டி அதிபரே வருக வருன்னு யார் வைக்க போறது இல்ல, முழுக்க முழுக்க ஹோர்டிங் வைக்க போறாங்க, அப்ரூவ்டோட வைப்பாங்க, அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல. இப்ப இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததோ வந்ததோ தமிழனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னா கொடுத்தா ஏதோ ஆதாயம் இருக்கான்னு கேக்குறீங்க. மன்மோகன் சிங் இந்த பக்கமே வரல, எதுக்கும் வரல, ஏதோ ஒரு ஒன்னு ரெண்டு வந்திருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணது இல்ல. பண்றவர் ஏன் பண்றீங்கன்னு கேக்குறீங்க, பல தலைவர்களை சந்திக்கிறாரு, பல நாடுகளுக்கு வெளிநாடுகள்ல சுற்றுப்பயணம்னாலே மோடி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படிலாம் இருந்து பொருளாதார வளர்ச்சி அடையலங்கிறது கேள்வி. அது பொருளாதார வளர்ச்சி அடையல அடையல அடையலன்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்குது. அது என்ன அடையலன்றது நம்ம தனியா டிபேட் வைங்க, அது பேசுவோம். இது போற வகையில வந்து பொருளாதார வளர்ச்சி ஏன் இல்லைன்னு கேட்டா ரெண்டு நிமிஷம் இல்ல, இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்துறது வர்த்தகம் குறித்து பேசுறாங்க. இவ்வளவு பேசுற மோடி அவர்களால இங்க உள்ள எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்திற்கு பதிலளிக்க வகையில அவருடைய செயல்பாடு இல்லையோ? எதிர்கட்சிகளோட அந்த விமர்சனத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், அந்த ரஃபேல் ரஃபேல் சொன்னாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிஃபோர் எலெக்ஷன் ஊழல்னா ரஃபேல், ராகுல் காந்தி பேச்ச ஆரம்பிச்சாலே ஊழல்னா மோடி, மோடினா ரஃபேல். அந்த என்ன ராகுல் காந்தி இருக்காரா? அது முதல்ல எதுக்கு சொல்றேன்னா, இவங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். மோடி மேல விமர்சனம் வைக்கணும், ஊழல் அது இல்ல முடி இல்லன்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்றேன்னா, இவரே சீன பிரதமர் இங்க பாக்குறாரு, எது பண்ணாலும் தவறு, இங்க பார்த்தாலும் தவறு, இங்க பாக்கல வச்சுங்களேன், ஏன் இங்க வந்து பாக்க கூடாதா? இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு ஓ நாங்க புறக்கணிச்சுட்டுன்றதுனால எங்களை எங்க நீங்க புறக்கணிக்கிறீங்களா அப்படின்னு கேப்பீங்க. அப்படிலாம் இல்ல, யார் என்ன இருந்தாலும் அவர் அந்த முக்கியத்துவத்தை பார்த்து எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊர்ல கொண்டு வைக்கிறாரு, வைக்கிறதுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு ஆழி சிந்தில்லாத நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இது வந்து மோடியோட ராஜதந்திரமா தான் இந்த சந்திப்பை படுத்துக்கலாமா? ராஜதந்திர நடவடிக்கை அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. என்ன பின்னணியில ஆனா அந்த ராஜதந்திரம் வந்து என்ன பின்னணி இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் சொல்ல வர. அதாவது வந்து இது நம்ம நான் வந்து விரும்பினே வந்து பாஜக காங்கிரஸ் இந்த மாதிரி அரசியலா இதை நான் பார்க்க விரும்பல. இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து கடந்த 15 வருஷமாக ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. இலங்கையில் பர்மாவில் தாய்லாந்தில் கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்ல போனால் அது இந்திய பெருங்கடல் முழுக்க இருக்கக்கூடிய தீவுகளில் எல்லா இடங்கள்லையும் அதிகமாக வருது. இந்த காலகட்டத்தில் வந்து இந்தியா இந்திய பெருங்கடலில் தானும் ஒரு முக்கியமான ஒரு பிளேயர், தானும் ஒரு முக்கியமான நாடு அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு வந்து தெற்க இந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பது வந்து நிச்சயமா இந்தியாவுக்கு பலனுடையதாக இருக்கும். அதாவது அது கிட்டத்தட்ட என்னன்னா எங்க ராஜ்யம் இங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, ரெண்டாவது வந்து
மோடி பதவிக்கு வந்ததுலேருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய கிரைசிஸ் வந்து இருக்கக்கூடிய இடங்களில் ஒன்று சீன உறவு. 2017 வந்து சீனாவோட கிட்டத்தட்ட போர் மூலக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடி வந்து உருவாச்சு. அதன் பிறகு வந்து அதுக்கு அடுத்த ஆண்டே வந்து அவங்க ஊஹானில் சந்திச்சு பேசி ஒரு இந்த சந்திப்பை வந்து இன்ஃபார்மல் சந்திப்புன்னு தான் பார்க்குறாங்க. ஒரு முறைசாராத சந்திப்பு தான் இது கிட்டத்தட்ட. அந்த அடிப்படையில் வந்து அங்கே ஊஹானில் பேசி சில நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்து அந்த உறவை கொஞ்சம் சுமூகமாக பண்ணாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து மாமல்லபுரம் இருக்கு. ஆக வந்து அவங்க இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரையில வெறும் ராஜதந்திரம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு கட்டாயமும் இருக்கு. எப்படி வந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவினுடைய போட்டியை சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழலும் அவங்களுக்கு இருக்கு. இது ஒரு பக்கம். சரி, இன்னொரு பக்கம் சீனாவுக்கும் வந்து இந்தியாவோட எங்கேஜ் பண்ண வேண்டிய தேவை என்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அவங்க ஒரு பக்கம் வந்து இந்த எல்லை பிரச்சனைங்கிறது எப்பவுமே இருக்கும், அதை வந்து நீங்க வந்து இல்லை இல்லவே இல்லை அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, திபெத் பிரச்சனை இல்லைலாம் சொல்ல மாட்டேன், அது என்றைக்கும் இருக்கும். பட் அதையே மீறி வந்து இந்தியாவோட எங்கேஜ் பண்ணக்கூடிய இந்தியாவோட உறவு வைக்கிறதுங்கிறது அவங்களும் வந்து வச்சுருப்பாங்க. ஆக இந்த கூட்டம் இந்த சந்திப்பு இங்கே நடக்கிறது அப்படின்றதுல வந்து இந்திய அரசு சீன அரசின் பார்வை என்னை பொறுத்தவரையில் ஒரு வழக்கமான ராஜதந்திர நடவடிக்கை தான். ஓகே, இது இல்லாமல் தமிழ்நாட்டின் பார்வையில் நம்ம வரலாற்று பார்வையிலேருந்து சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே சுருக்கமாக அதை நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து சீனாவுடனான இந்தியாவின் உறவுங்கிறது வந்து ரெண்டு திசையில் இருக்கு. ஒன்று இமயமலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி, சரி, இன்னொன்று வந்து இந்த சோழமண்டல கடற்கரை ஒட்டிய பகுதியிலிருந்து சீனாவுக்கு 2000 வருஷமாக இருந்த உறவு. அந்த அடிப்படையில் வந்து அந்த உறவு உருவான இடங்கள்ல ஒன்று தான் மாமல்லபுரம், நாகப்பட்டினம், பூம்புகார், இது எல்லாமே பாண்டிய துறைமுகங்கள் எல்லாமே அப்படி இருந்தது. இதை வந்து சீனாவில் வந்து இப்போ ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அது. அதாவது வந்து மேற்கு உலகத்துக்கும் கிழக்கு உலகத்திலும் உள்ள உறவுகளை பற்றி அவங்க அதில் பேசுகிறாங்க. அதில் மீண்டும் சீனாவுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் பல நாடுகளும் அதில் பங்கெடுக்குது. அதில் வந்து தரை வழி தொடர்பு அப்படின்னு பார்த்தா வட இந்தியாவோட அவங்களுக்கு இருக்குது. கடல் வழி தொடர்புங்கிறது வந்து அது தமிழ்நாட்டோட தான் வந்து சீனாவுக்கு இருக்குது. இந்த தமிழ்நாடு சீனா உறவுங்கிறது 2000 வருஷம் உறவு. அதனால் தமிழர்களுக்கு வந்து இது வரலாற்று ரீதியாகவும் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, சந்தித்து பேசக்கூடியவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு உலக புகழ்பெற்ற, அதாவது உலக முக்கியத்துவம் வாய்ந்த, புகழ்பெற்றன்னு சொல்கிறத விட உலக முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் அவங்க இங்கே சந்திக்கிறாங்கன்னு சொல்லும்போது இந்த வரலாறை பற்றியும் நாம் வந்து நினைவூட்டுவது வந்து தமிழ்நாட்டிலிருந்து அவசியம். நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது கிளாஸ்டன் சேவியர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நீங்க சொல்லுங்க, அதாவது அரசியலை தாண்டி, அதாவது இந்த சந்திப்பு என்ன மாதிரி முக்கியத்துவம் பெறக்கூடிய சந்திப்பாக இருக்கும், என்ன மாதிரி சிறப்பு அம்சங்கள் இந்த சந்திப்பால கிடைக்க பெறக்கூடும் நினைக்கிறீங்க? அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் இந்திய சீன உறவுகள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேலும் கீழுமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் சீன உறவுகள் நம்மளுடைய வியாபார ரீதியான உறவுகள் வலுவாக இருந்தாலும் நம்முடைய அரசியல் ரீதியான உறவுகள் வந்து ஒரு தளபல் நிலையில் தான் இருந்திருக்கு இது வரைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 370 இதுக்கு காஷ்மீர் சம்மந்தப்பட்ட விவகாரத்துலேயும் சரி, இல்லை மற்ற விவகாரங்கள்லேயும் சரி, சீனா வந்து பாகிஸ்தானோட நிறைய விஷயங்களில் ஒத்து போகிற மாதிரியும் அரசியல் ரீதியான பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தானோட ஒரு பார்ட்னர்ஷிப் ஆகும், ஆனால் எக்கனாமிக் ரீதியான பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பார்ட்னர்ஷிப்ஸை இந்தியாவோட வச்சுக்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த யுவன் செக்யூரிட்டி கவுன்சில் விஷயத்தை பொறுத்தவரையில் சீனா இந்தியாவுக்கு பெருசாக ஆதரவு கொடுக்குற நிலைமையில் இல்லை, ஆனால் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது. ஆனால் இந்த 2வது முறை மோடி ஆட்சியில் நீங்கள் பார்க்கும்பொழுது நம்முடைய இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கே போய் பேசும்பொழுது Track 1, Track 2 இது வந்து 8 தளங்களில் டிப்ளமசி நடக்குது. இது வந்து 8-track diplomacy அப்படின்னு சொல்லுவாங்க. Track 1, Track 2, Track 3ங்கிறது ஒரு முக்கியமான இதாக பார்க்குறோம். இப்போ 2வது தளத்தில் நீங்கள் கேட்குறது அரசியலை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா P2P டெமோக்ரஸி P2P ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மக்களிலிருந்து மக்களுக்கு, முதல் வந்து G2G, இரு அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான உறவுகள். அடுத்தது இருக்கக்கூடியது வந்து ஒரு வியாபாரத்துக்கும் இன்னொரு வியாபாரத்துக்கு B2B அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது P2P, அதாவது மக்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள். இந்திய மக்களுக்கும் சீன மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளானது வந்து வலுப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு சாமானிய நிலையிலிருந்து இது பார்க்கும் பொழுது
மாமல்லபுரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உலக புகழ் வாய்ந்த ஒரு சுற்றுலா தலம். ஓகே, அங்கே இதை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னும் போது குறிப்பா அங்க இருக்கிறது உலகத்துக்கு தெரிய வரும். ஓகே ஓகே, ஏற்கனவே முன்னாடி சொன்னது மாதிரி. ஓகே, ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு இரு நாடுகளுக்கான உறவுகளை மேம்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாகவும் இருக்கும். சீனாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஏன் நம்ம வரலாறு பற்றி ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு தருணம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு சம்பத், நீங்க சொல்லுங்க. மோடி அவர்கள் சந்திப்பு, அதே மாதிரி ஜின்பிங்களுடைய சந்திப்புல வந்து இது இவருடைய இவர்கள் சந்திப்பு வந்து இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பல வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார். ஒரு அதிபர் 1960 பிறகு சீனாவிலிருந்து மீண்டும் ஒரு அதிபர் வந்து இங்க நேரடியாக சந்திப்பது என்பது சர்வதேச அளவுகளில் இந்தியாவை திரும்பி பார்க்கும் ஒரு வல்லமை கொண்ட நாடுங்கிற பட்டியலில் உலக நாடுகள் வியந்து பார்க்குற வகையில் மோடி அவர்களுடைய செயல்பாடு இருக்கு, நம்ம எடுத்துக்கலாமா? நான் நினைக்கிறேன் சுயன்லாய் வந்திருக்காரு நினைக்கிறேன் முன்னாடி 1960 அப்போ வந்து இந்தியா சைனா பாய் பாய் என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முழக்கம் நாடு முழுவதும் கேட்டது. எனவே இந்தியா சீனா என்கிற போது இரண்டு நாடுகளும் பழமை வாய்ந்த நாடுகள், கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உலகத்தில் மிகவும் பழமை வாய்ந்த நாடுகளில் இந்த ரெண்டு நாடும் இருக்கு. சரி, இரண்டு நாடுகளும் அந்நிய நாடுகள், பக்கத்து பக்கத்து நாடுகள் எல்லாமே ரெண்டுமே தெற்காசிய நாடுகள் தான். என்ன விஷயம்னா, இயல்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலக சூழலில் பொருளாதாரம் மிக முக்கியமான விஷயம். பொருளாதார போட்டி என்பது உச்சக்கட்டத்தில் நிற்குது. அதுவும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நேரடி வர்த்தக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்திய சீன உயர் பதவிகளில் இருக்கிறவர்கள் சந்திக்கிறார்கள். என்னை பொறுத்த வரையிலும் இந்தியாவும் சீனாவும் கைகோர்த்து செல்வதுதான் எதிர்கால உலகத்துக்கே நல்லது. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை அதனுடைய பொருளாதாரம் முற்றிலுமாக போர்த்தளவான விற்பனை பொருளாதாரம். அந்த நாடு எந்த காலத்திலேயும் இரண்டு நாடுகள் ஒற்றுமையாக, அக்கம் பக்கத்தில் இருக்கிற இரண்டு நாடுகள் ஒற்றுமையாக இருப்பதை, அவர்கள் சமாதானமாக சகவாழ்வோடு வாழ்வது என்றைக்கும் அது அனுமதித்ததில்லை. இருவருக்கும் இடையில சண்டையை முடிச்சு விடுவது, அதன் மூலமாக தன்னுடைய போர் உத்திக்கு வித்திடுவது, ரெண்டு நாட்டுக்குமே ஆயுதங்களை. சீனாவால வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருப்பதா ஒரு பேச்சு இருக்கு. ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல ஐநா சபையில கூட வந்து சீனா இந்தியாவுக்கு எதிர்ப்பான நிலைப்பாடு சொல்றாங்க. சீனா நமக்கு அவ்வளவு ஒன்றும் நம்பகமான அந்நிய நாடு இல்லை, நட்பு நாடு இல்லைன்னு. நீங்க இந்தியாவுக்கு பகை நாடுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப குறைவு. ஆனா சீனாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பகை நாடுகளுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனா அதுக்கும் பின்னாடி யார் நிக்கிறான் பாத்தீங்கன்னா, அமெரிக்கா தான் நிக்குது. இப்போ சீனா வந்து அவன் தனித்து பொருளாதார ரீதியில, அது ராணுவ விஷயங்கள்ல கூட இன்றைக்கு அமெரிக்காவுக்கு சவால் விடத்தக்க அளவுக்கு முன்னேறி இருக்கிறார். அது அவனுடைய நாட்டை பாதுகாத்துவதற்கு அவனுடைய அவங்க கடல் எல்லையில அமெரிக்கா வந்து ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறான். இங்க இலங்கையில திக்காக்காட்சிய தீவுல ராணுவ தலைவர் இருக்கிறது சம்பந்தமா நம்ம யாருமே பேசுறது. ஆனா சைனா இலங்கையில ஒரு துறைமுகத்தை கட்டிட்டான்றது பற்றி ஒப்பாரி வைக்கிறோம். ஆனா அமெரிக்கா 6,000 miles அப்பாடு இருக்கிற அமெரிக்கா இங்க இருக்கக்கூடிய டிக்காக்கோர்ச்சிய தீவுல ராணுவ தலைவர வைத்திருக்கான். யாரை மிரட்டுறதுக்கு? இந்தியாவை மிரட்டுறதுக்கு இல்லையா? இந்தியாவை மிரட்டலையா? இப்ப நீங்க ஈரான்ல எண்ணெயை வாங்குறதுக்கு அனுமதிக்கிறானா அமெரிக்கா? எண்ணெயும் எரிவாயும் இந்திய பண மதிப்புல தர தயாரா இருக்கிறது ஈரான், ஆனா வாங்கக்கூடாது. இந்திய ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை விதித்திருக்கோம் என்று மோடி மிரட்டுகிறார். அவர் மோடி பயந்துட்டு போறாரா? இன்னொரு விஷயம், தெரிஞ்சோ தெரியாமலோ நமது நாட்டுடைய அனிசாரா கொள்கைகளை எல்லாம் நம்ம இப்ப கழி கழுவிட்டோம். நீங்க ஒரு சார்பு, இன்னைக்கு சோவியத் யூனியன் கிடையாது. எனவே முன்னாடி அமெரிக்காவா சோவியத் யூனியனா, இந்த பக்கமா அந்த பக்கமா? இப்ப சோவியத் யூனியன் இல்லாததுனால அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அரசியல் உலகத்துல வலுவாக இருக்கிறது. இப்போ அது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்தியா தன்னுடைய சுயாதிபத்தியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அக்கறை. ஏன்னா நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சியில் நம்முடைய நாட்டினுடைய ஆளுகிறவர்களுக்கு அக்கறை இருந்தாக வேண்டும். பல விஷயங்கள்ல நீங்க இந்தியர்களுக்கு விசா தருவதற்கு, உயர்கல்வி விசா தருவதற்கு, வேலை வாய்ப்பு தருவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறார் ட்ரம்ப். மேல் உள்ளுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நட்பை காட்டிலும் சீனாவோடு நாம் கரம் கோர்த்து செல்வது நம்முடைய வளர்ச்சிக்கு உதவும்.
அப்ப மோடி வந்து வளர்ச்சிக்கு உதவும் வகையில தான் இப்ப இந்த மாதிரி ஒரு நட்பு வச்சுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல, நாம அந்த திசைப்படியை நோக்கி இந்த இரண்டாவது சுற்று, இது ஏற்கனவே சீனால ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது, இது இரண்டாவது சுற்று நமது நகரத்தில் நடக்கிறது, நாம் வரவேற்கிறோம். நல்ல முடிவுகளாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து இது அணு ஆயுத உலகம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நிறைய நெருக்கடி, பயங்கரவாத உலக பயங்கரவாத நெருக்கடிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான், அந்த பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கு சீனா போன்ற நாடுகளுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவை வைத்துக் கொண்டு நாம் இந்த பயங்கரவாதத்தை தடுத்து விட முடியாது. அருகாமையில் இருக்கிற சீனா போன்ற நட்பு நாடுகளை நாம் வளர்த்தெடுப்பதன் மூலமாக தான் இந்த பயங்கரவாதங்களில் இருந்து இந்தியாவை பாதுகாக்க முடியும். இப்ப பொருளாதார வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை என்ன பொறுத்தவரை சீனாவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. யார் பிஜேபிக்கு அங்குள்ள அரசு கற்றுக்கு சொல்ல வரீங்க? நிச்சயமாக கற்றுக்கொள்ள. ஆனா இங்க என்னன்னா, புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குதுன்னு சொல்லுவாங்க. வெறும் இங்க ஸ்டாண்டப் பில்டப் திட்டங்கள் மட்டுமே பிஜேபியால் அறிவிக்கப்படுகிறது. இன்னைக்கு பாருங்க, கடந்த 5 ஆண்டுகள் அவங்க அறிவிச்ச திட்டங்கள் ஏதாவது பலன் தந்திருக்கிறதா? கடந்த காலாண்டுகளில் 5% ஜிடிபியுடைய வளர்ச்சி தேய்ந்து விட்டிருக்கிறது. உலக பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் பிஜேபி மத்திய அரசு வெளிநாட்டுக்கு போய் மோடி அவர்கள் பல நாடுகள்ல வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க பேச்சு, அதெல்லாம் வந்து அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. பாருங்க, நான் ஒரு தொழிற்சங்க தலைவர் என்ற முறையில் வேதனையோடு குறிப்பிடுகிறேன். மத்தியில இப்போதைக்கு அவர்கள் நிறைவேற்றிய அவசர அவசர கதியாக, அதாவது அதிகபட்ச பெரும்பான்மை இருக்கிற காரணத்தினால் எடுத்தன் கவித்தன் ஏராளமான மசோதாக்கள் நிறைவேற்றியதிலே ஒரு மசோதா தொழிலாளர்களின் 44 சட்டங்களை 4 குழுக்களாக சுருக்கி இருக்கிறார்கள். இதிலே மிக முக்கியமானது, இந்திய தொழிலாளி ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய கூலி இதற்கு முன்பு 176 ரூபாயாக இருந்தது, 2 ரூபாய் ஏற்றி 178 மினிமம் வேஜ் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் குறைந்தபட்சம் 350 ரூபாய் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு 168 வேற ஒண்ணு, உலகத்தில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களை இந்தியாவுக்கு வாருங்கள். சீனாவை காட்டிலும் என்னுடைய தொழிலாளிகள் உழைப்பு ரொம்ப மலிவானது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். You can get cheap labor in India-ன்றாங்க. ஓகே, அப்படியே வரலங்க. ஓகே, அதுக்கு வேற காரணங்களும் இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த நாட்டை சேர்ந்த ஒரு அதிபரை வந்து இங்க வந்து சந்திக்கிற, நம்மளுடைய பிரதமர் சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சீனாவுக்கும் நமக்கு ஏற்கனவே எல்லை பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா செயல்படுதான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, அதே மாதிரி அமெரிக்கா சீனா வர்த்தக போர் நடந்துபெற்ற சூழல்ல, இப்ப இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு குறிப்பா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கூடும் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நம்ம நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி இந்தியா சைனா உறவு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. அது தென் உங்களுடைய கேள்விக்கு முதல்ல இந்த ஏன் தமிழ்நாடா இருக்கும் அப்படிலாம் சொல்கிறீங்க, கேட்டிங்களா? அதாவது 2013 அக்டோபரில் மோடி அவர்கள் வந்து சென்னையில் வந்து யூனிவர்சிட்டி சென்ட்ரல் ஆட்டோமில் ஒரு லெக்சர் டாக் கொடுத்தார். அந்த டாக்ல அவர் என்ன சொல்கிறார், ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா, ஏன் வந்து வெளிநாட்டிலேருந்து வருகின்ற அதிபர்கள் பிரதம மந்திரிகள் டெல்லியில தான் வந்து இறங்கணுமா, மற்ற மாநிலங்கள் இவ்வளவு பெரிய, இந்தியா இவ்வளவு பெரிய நாடா இருக்க ரிசீவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார். ஸோ இப்போ அவர் என்ன சொன்னார்னா, அதனால அது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும், அந்த இது கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிலாம் சொன்னார். ஸோ அந்த அவருடைய அதன் காரணமாக இந்த 2014 அகமதாபாத், அதுக்கு பிறகு எந்த வெளிநாட்டு தலைவர்கள் எந்த மாநிலங்களுக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியல. முதல் முறை அதை ரிசீவ் பண்ணுறதே நம்ம அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இது. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு இனியா. பட் அவர் வாரணாசியில் வருவார்னு தான் பேசியிருந்தாங்க முதல்ல, இப்போ இங்கே வர ஃபைன். இனியாவது இது நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடுக்கும் சைனாவுக்கும் இதுக்கும் பெரிய உறவுலாம் இருக்குது. இப்போ நீங்கள் பொருளாதார ரீதியில் வந்து இதுக்கு பலன் அளிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பட் நம்ம பல ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா சைனா உறவுகள் வந்து அதாவது பொருளாதார உறவு மட்டும் நீங்கள் தனிப்பட்டு நீங்கள் பார்த்துட முடியாது. அரசியல் உள்வாங்கி தான் பொருளாதார உறவுகள் வந்து அதில் மேலோங்கும் கீழங்கும் அது சரி. ஸோ அரசியல் காரணங்கள் தான் வந்து ஒவ்வொரு நாட்டிற்குமே இருக்குமே தவிர, நீங்கள் அரசியல் காரணங்கள் இல்லாமல் வந்து பொருளாதார உறவு மட்டும் தனி ட்ராக்ல போயிடாது. சரி, இந்த சந்திப்பில் என்ன அரசியல் காரணம் இருக்குது?
அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஈவன் நீங்கள் பட் ஆனால் இப்போது ஒரு ரீசன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சைனாவுடைய இது எடுத்து இப்போ சைனாவும் இந்தியாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை நம்ம வந்து கம்பேரே பண்ண முடியாது. சரி, சைனா பொருளாதாரம்னு நம்ம பொருளாதாரம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மடங்கு அதிகமாக இருக்குது. ஓகே, பட் அவங்க வந்து ஒரு விஷயத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்போ நீங்கள் நேபாளுக்கும் இலங்கைக்கும் செல்கின்ற சீனர்களை விட இந்தியாவுக்கு வந்து ஒரு ரொம்ப குறைவாக தான் வராங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி சீன மக்கள் ஓகே வெளிநாட்டுக்கு போகிறாங்க, பட் இங்கே வர்றது 2.5 லட்சம் பேர் தான். சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டூரிசம் ஆங்கிள் லெவல் ஃபஸ்ட்டு அது எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்ம வந்து சைனா, அதாவது அந்த மேபி அரசியல் உறவுகள் இருக்கு பாருங்க, அது வந்து நெருக்கமாக இல்லாதனால சீன மக்கள் இங்கே அதிகமாக வர்றதுக்கு வாங்கிட்டு இருக்கோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சொல்ல போனா ஐடி செக்டர் வந்து பல வருஷங்களுக்கு அவங்க வந்து இந்தியன் ஐடி செக்டரை நிறுத்தி வச்சிருந்தாங்க, பெரிய உறவுகள் இப்போ ஓரளவுக்கு இது பண்ணிடுவாங்க. சமீபத்தில் ஒரு சைனாவில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதுபடி ஃபார்மசூட்டிக்கல் அதாவது ஜெனரிக் மெடிசன்ஸ் ஃப்ரம் இந்தியா இருக்கு பாருங்க, அதை அலோவ் பண்ணுற மாதிரி சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. நம்ம நிறைய இன்னும் பல விஷயங்களை பற்றி இது இருக்குது. ஆனால் இப்போ இந்த நீங்கள் இந்த டோக்லாம் அது இன்னைக்கு ஆக்சுவலி இந்த பூட்டான் அது டோக்லாம் வந்து பூட்டானுக்கும் சைனாக்கும் தான் இருக்கிறது. ஆனால் நம்ம பூட்டான் நம்மளுடைய ஒரு பாதுகாப்பில் இருக்கிறதுனால நம்ம அதில் போய் இது பண்ணோம். சரி, ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி என்னன்னா சைனாக்கும் பூட்டானுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஆக்சுவலி இதை வந்து நம்ம முதல்லயே நம்ம இந்திய அரசாங்கம் செஞ்சிருக்கலாம். ஓகே, ஏன்னா பூட்டான் வந்து பூட்டானுக்காக நம்ம கீழே இறங்கி கடைசியில் பூட்டான் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சாமர்த்தியசாலியா அவங்க வந்து ஒரு கட்டத்தில் அவங்க மௌனமாக போயிட்டாங்க. தட் இஸ் இந்தியன் வந்து ஒரு இந்திய அரசாங்கம் வந்து ஒரு குட் ஃபைத்தில் செய்ய போனது. ஸோ நம்மளை வந்து சின்ன நாடு நினைக்கிறீங்க, பூட்டான் இத்தனை உண்டு நாடுன்னு நம்ம நினைக்கிறோம், வாஷர்மேன் பெட்டை விட அதிகமாக இருக்கு. ஆனால் அவங்க எவ்வளவு தந்திரமாக அதனால இப்போ அதனால அதெல்லாம் அவர் புரிஞ்சுட்டார், மோடி புரிஞ்சுன்னு தான் வுஹான் அதாவது நம்மளுக்கு இதால நான் என்ன சொல்ல வரேன், ட்ரேட் டெபிசிட் வந்து மிக நம்மளோட இருக்கிறது மிக மிக அதிகம். தொடர்ந்து பேசலாம். ஓகே நேயர்களே, இந்த விவாத அரங்கில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாமல்லபுரத்தில் சந்திக்க இருக்கிறார்கள். அந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் பொருளாதாரம் உறவு குறித்து பேச இருக்கிறார்கள். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக மகாபலிபுரம் உருவெடுக்குமா, உலக அளவில் இந்த இரு தலைவர்களுடைய சந்திப்பு எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பது போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு முரசரங்கம் தொடரும். நேயர்களே, முரசரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. கிளாஸ்டன் சேவியர், நீங்க சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மோடி அவர்களும் ஜின்பிங் அவர்கள் சந்திப்புக்கு பிறகு பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடைய உறவு இந்தியாவுக்கு எந்த மாதிரி இருக்கக்கூடும்? பொதுவா பாகிஸ்தான் இலங்கைக்கான உறவும் நமக்கு இருக்க உறவும் வந்து பெரிய வித்தியாசங்கள் இருக்க போறது கிடையாது. இந்த மாதிரியான உறவுகள் ரீதியான விஷயங்களை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடியது பொருளாதாரம். இப்போ சைனாவை பொறுத்தவரையில் நீங்கள் அவங்களுடைய எங்கெல்லாம் அவங்களுடைய முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சாரன் ஆப்பிரிக்காவில் நாடுகள் இடங்களை வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரையில் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் தியரின்னு நம்ம சொல்லுவோம், இலங்கையில் இருந்து இதை சீனாவில் இருந்து அப்படியே நான் பல்வேறு நாடுகள் வழியாக இந்தியாவுக்கு வந்து அது மூலமாக வந்து அரேபிய நாடுகளுக்கு போய் ஐரோப்பாவுக்கு போய் அப்புறம் அதே மாதிரி மற்ற நாடுகளுக்கு போகிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் தியரி. அப்போது இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க எல்லா இடங்களிலும் நிலைநாட்டிட்டு தான் வராங்க. இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்கக்கூடிய முதலீடுகள் எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு விஷயம். இப்போ எல்லா நாடுகளும் இலங்கையில் வந்து முதலீடு பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் இவங்க பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க போர்ட், அங்கே இருக்கக்கூடிய ரயில்வேஸ், அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இந்த முதலீடுகளை பொறுத்தவரையில் சீனர்கள் வந்து ஒரு இடத்துல முதலீடு செய்கிறாங்கன்னா ஏதோ பணத்தை மட்டும் கொட்டிட்டு போக மாட்டாங்க. மற்ற நாடுகளுக்கும் சீனாவுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான வித்தியாசம் என்னன்னா
இலங்கையில் சீனர்கள் வந்து அந்த ஹம்பந்தோட்டா தளத்தையோ அல்லது ரயில்வேஸையோ நீங்கள் ஒரு பகுதிக்கான அந்த ரயில் பாதையை அமைக்கும் பொழுது மொத்தமாக அங்கேருந்தே வந்து வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் அவங்க கூட்டிட்டு வந்துடுவாங்க. இலங்கை இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்காதுங்க. அதே மாதிரி தான் மற்ற இடங்கள். திரு கிளாஸ், நீங்க சொல்லுங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் ஆக்சுவலா பாகிஸ்தானுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து மோடி அவர்கள், அதாவது மோடி ஜின்பிங் கூட சந்திப்புக்கு பிறகு அதை ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சீனா வந்து பாகிஸ்தான்ல நிறைய முதலீடு பண்ணிருக்காங்க. அது போல இந்த சந்திப்புக்கு பிறகு அதாவது சீனா இந்தியாவுல வந்து முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா, அதால பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க கூடுமா? கண்டிப்பா. அதாவது ஒன்று நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய சீனாவிலிருந்து நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய பொருளாதாரம் தான் நம்ம. இந்தியாவிலிருந்து சீனா இறக்குமதி பண்ணக்கூடியது வந்து ரொம்ப குறைவு, அதாவது மிக மிக குறைவு. இரண்டுமே சரிக்கு சமமாக இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது வந்து இந்த பேச்சுவார்த்தையில் சரிசமமாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் ராஜரீக விஷயங்களில் பார்க்கும் பொழுது எந்த இரண்டு தலைவர்கள் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டயலாக் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும், டயலாக் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்போது ரொம்ப குறைந்த பட்சத்தில் இருக்கக்கூடிய லாபம் என்னென்னா உடனடியான பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறையும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். தோக்லாம் கப்பல் நடந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள் நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே, உடனடியாக இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான பிரச்சனைகள் குறைப்பு நடக்கும். திரு ஆழி செந்தில், அதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த சந்திப்பு வந்து இரு தலைவர்கள் சந்திப்பு வந்து ஒரு சம்பிரதாயமாக முடிஞ்சிடுமா, இல்லை வர்த்தகம் அதை தாண்டி பொருளாதார வளர்ச்சி இது போல இதுக்கு வழிவகுக்க கூடுமா? இல்லை, பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு இருக்கும்போது வந்து ஷி ஜின்பிங்கினுடைய திட்டம் அப்படிங்கிறது உலகம் நன்கு அறிந்த ஒரு திட்டம். அந்த பாதையில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்க போயிட்டுருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட வந்து அவர் சொன்னது போல் வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் பெரிய அளவுக்கு முதலீடு செய்கிறதா இருக்கட்டும், அல்லது அந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், இது ரெண்டுமே அவங்க மிக தெளிவான பிளான். அதாவது உலக வர்த்தகத்தில் சீனாவை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துறதுக்குன்னு அவங்களுக்கு திட்டவட்டமான ஒரு பாதை இருக்குது. அதில் இந்தியாவும் அவங்கள பொறுத்தவரை அடக்கும். இந்தியாவும் வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளே வருது. ஆனால் இந்திய அரசு பொறுத்தவரையில் அவங்களுக்கு உலக பொருளாதாரம் பற்றிய பார்வை இப்போ இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்குது. உள்நாட்டு பொருளாதாரம் மட்டும் இல்லை, உலக பொருளாதாரத்தில் இந்தியாவுடைய இடம் எது என்பதை பற்றி மோடி அரசுக்கு வந்து ஒரு தெளிவான ஸ்கீம் இருக்கா, ஒரு பார்வை இருக்குதான்னு பார்த்தா அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. அதனால் ஒருவேளை இதில் வந்து பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக பேசப்பட்டாலும் அல்லது அதன் பிறகு இதன் காரணமாக பொருளாதார ரீதியான உறவுகள் மேம்பட்டாலும் இன்னைக்கு உடனடியாக பலனடையக்கூடிய இடத்துல வந்து சீனா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, அதே சமயத்தில் இந்திய அரசு வந்து தன்னுடைய பலமான புள்ளிகள் என்னவோ அதன் அடிப்படையில் சீனாவோட ஒரு உறவை வந்து மேற்கொள்ளணும். அதாவது வந்து உதாரணமாக தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து நமக்கு பலம் இருக்குன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா சீனா அதை வந்து ஓவர்டேக் பண்ணி போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ஏதோ சில விஷயங்களில் நமக்கு வந்து பலம் இருக்கலாம். அந்த விஷயங்களை முன்னிறுத்தி சீனாவோட வந்து பேசணும். ஆனால் பொதுவாக வந்து இந்தியாவுடைய கடந்த கால அனுபவமோ அல்லது வந்து நம்ம ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய பார்வையாக என்னன்னு தெரியல, சீனாவோட உறவு வந்து எப்பயுமே ஒரு பதற்றத்தோடு தான், அது வந்து நேரு காலத்துலேருந்து இன்றைக்கி வரையில் ஒரு பதற்றத்தோடு பார்க்கக்கூடிய மனநிலை தான் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அதாவது ஆசியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய நாடுகள், அதில் சீனாவுடைய இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பிரச்சனை இருக்குது. அருணாச்சல பிரதேசத்தில் வந்து இருக்குது, 45 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, அப்படிலாம் தீர்வு காணாத போது இப்போ இந்த சந்திப்பான தீர்வு காண முடியாது. எப்படி சொல்கிறீங்க, தீர்வு எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, ரொம்ப சுலபமான விஷயம், உலகத்தில் சில பிரச்சனைகள் தீர்வு காணுவதற்கான அந்த வகையில் இந்த அமைப்பு தொடர்ந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உறவை மேற்கொள்ளாமல் இருக்க முடியாது. சரியாக சொல்ல போனால் அந்த இஷ்யூவெல்லாம் அப்படியே வந்து ஆற போட்டுட்டு நீங்கள் வேலை செய்யணும். உலகத்துல பொருளாதாரத்துல மிகப்பெரிய போட்டி இருக்கக்கூடிய ரெண்டு நாடுன்னா அமெரிக்காவும் சீனாவும். சரி, அமெரிக்காவின் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி எது, இம்போர்ட்டிங் கண்ட்ரி எதுன்னு பார்த்தா சீனாவா தான் இருக்கும். சீனாவோட மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி எது, இம்போர்ட்டிங் கண்ட்ரி எதுன்னு பார்த்தா அமெரிக்காவா தான் இருக்கும். ஆனால் உலகத்தில் வந்து நீங்கள் நீங்கள் டிப்ளமேட்டிக் உலகத்துலேயோ இல்லை மிலிட்டரி உலகத்துலையோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் எதிரும் பூர்வமாக தான் இருப்பாங்க.
ஸோ அது ரெண்டுமே வந்து இன்னும் சொல்ல போனால் இது இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொட முடியாது. இந்த இந்த எல்லை பிரச்சனையை வச்சுக்கிட்டே எதுவுமே எல்லை பிரச்சனையை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் எல்லை பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் வந்து கண்டெயின் பண்ணிக்கிட்டு பண்ணுறதுக்கு தான் எல்லை பிரச்சனைலாம் பயன்படுத்தும். இந்த சந்திப்பால் எதுவும் இல்லை நான் சொல்லலாம் சார். நீங்கள் எங்கள் கொடுத்து அதாவது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேட்டிவ் அடிப்படையில் ஷீ ஜின்பிங் கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தோட தான் அவர் வராரு. இப்போது இந்தியாவை வந்து சீனாவோட வந்து எப்படி உறவு கொள்ள வைப்பது, அல்லது உலக ஆசியாவில் வந்து சீனாவுடைய மேலாதிக்கம் வர நேரத்தில் இந்தியா என்ன செய்ய போகுது என்பதை பற்றி மோடியிடம் அதை பொருள் ஒரு பிளான் இருக்குதா, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இந்தியாவுக்கு பதவி இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஆனால் இதுவரையில் அப்படி ஒன்றும் பெருசாக நம்ம ஓகே தொடர்ந்து பேசலாம். திரு குமரகுரு நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சார் சொல்வதை போல எல்லை பிரச்சனை தீராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வழக்கமான ஒரு சம்பிரதாயமான ஒரு ஒரு பேச்சுவார்த்தை இது அமைந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது உங்களுக்கு. அதாவது நீங்கள் இத்தனை நாளாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன், இது மாதிரி எந்த இடத்துல வந்து சொல்கிற இடத்துக்கெல்லாம் சைனா பிரசிடெண்ட் வராருன்னு கேட்குறோம், அதுக்கு யாரும் பதில் சொல்லலை. இது வரைக்கும் இருந்தீங்க ரொம்ப இது சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை, இது சும்மா டீ குடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்கன்னா அதையே நீங்கள் குடிக்கல, பத்து 60 வருஷமாக இருந்தீங்களா, நீங்கள் சொல்கிற இடத்துல வந்தாங்களா. நம்ம எதை போய் யாரை டச் பண்ணாலும் ஸ்ரீலங்கா டச் பண்ணால் ஏ சைனா வந்துருவான்னு நீங்கள் முதல்ல, பாகிஸ்தான் டச் பண்ணால் ஓரளவுக்கு மேலே அழுத்தம் கொடுத்தா யூஎஸ் வந்துருவான்னு நீங்கள். இப்போ இந்த பக்கம் யூஎஸ் இந்த பக்கம் சைனா ரெண்டு பேர்ட்டையும் சிரிச்சு பேசிட்டு ஒருத்தர் வந்திருக்காருன்னா முதல்ல நம்ம இந்திய குடிமகனா அதை பாராட்டணும். முதல்ல வந்து நீங்க வந்தோடனே மேஜிக் இல்லது இது உடனே பண்றதுக்கு, ஆனா ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க பெரிய விஷயம். அன்னைக்கு பாகிஸ்தான்ல வந்து ஒரு இம்ரான்கான் யூஎன் மீட்டிங்ல நைட்ல வந்து அழாத குறையா கெஞ்சிறார், 25 பேர் முஸ்லீம் கண்ட்ரி வச்சுக்கிட்டு தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க, ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ண வரலீங்களே நீங்க, ஏன் ஹெல்ப் பண்ண வரல, எனக்கா வரீங்க நீங்க, 80 லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, தயவுசெய்து இப்படி கெஞ்சிறாரு. அப்படியா இருந்தது பாகிஸ்தான் கிட்ட போக முடியுமா, போன உடனே அவன் வந்துருவான் இவன் வந்துடான் பயமுறுத்துறீங்க. ஸ்ரீலங்கா அங்க இருக்க அதிபர் வந்து மோடி அவர்களுக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்காரு. நான் உங்க பர்சனல் கோபத்தெல்லாம் சைட்ல வச்சுக்கோங்க, உங்க பிஜேபி எதிர்ப்புலாம் சைட்ல வச்சுக்கோங்க. ஒரு இந்திய பிரதமரா இந்திய குடிமகனா இத்தனை நாள் இவங்க எப்படி இருந்தாங்க மத்தவங்கள்ட்ட, இப்படி சொல்ற இடத்துக்கு வராரு. ஒண்ணு இல்லைங்க, ஒரு அதிபர் நினைச்சாருன்னா என்னால் மாமல்லபுரம் எல்லாம் வர முடியாது, டெல்லி வரேன் பாம்பே வரேன் என்னால் அவ்வளவு தூரம்லாம் வர முடியாது, செக்யூரிட்டி ரீசன் சொல்ல முடியாதா, சொன்னா எதாவது நம்ம கேட்க முடியுமா யாராவது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் எங்க சொல்றீங்களோ அங்க வரோம். இவர் நம்ம ட்ரம்ப் போற வழியில ஹாய் சொல்லிட்டு போறாரு, நான் சொல்றேன் இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமானது. ஆனா அதே சமயத்துல நேரு மாதிரி டிபெட் கொடுத்துட்டீங்களா அப்படி இல்ல. சின்ன உதாரணம், இது நம்ம இஸ்ரேல வந்து ஜெருசலத்தை மாத்தி நான் டெல் அபிப் வைக்க போறேன் கேபிட்டல்னு ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. நேத்து வரைக்கும் கை குளிச்சுட்டு கை குளிக்கிட்டு ஒன்னா பீச்ல சுத்திட்டு வந்த மோடி இங்க வந்த உடனே எழுத்து ஓட்டு போடுறாரு. எங்க இவங்க கொள்கையில தெளிவா இருப்போம், நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற தனி இல்ல சார். இப்ப ஒரே கேள்விதான், பல நாடுகளுக்கு போறாரு மோடி, அதே போல பல தலைவர்களோட இணக்கமா இருக்காரு, நட்பு ரீதியா பாராட்டுறாரு, வாழ்த்துக்கள் சொல்றதுல இருந்து எல்லாமே ஓகே தான். இப்படிலாம் இருந்து மோடி அவர்களுடைய ஆட்சியில இந்த இந்த 4-5 ஆண்டு கால ஆட்சியில பொருளாதார வளர்ச்சி பின்னடைவு சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பிரதமர் வந்து உங்களுக்கு கவலை தெரிவிச்சிருக்காரு. கவலை விட்டுருங்க, ட்ரம்ப்போட கவலை கேட்டீங்களா, ட்ரம்ப் அந்த மீட்டிங் போனாரு மோடி போனாரு, ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் பேசினாரு, என்ன பேசினாரு, உலகம் இன்னைக்கு இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு, காரணம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப டவுன்ல போயிடுச்சு, நம்ம தூக்கி நிறுத்துவோம், அதுக்கு நீங்கெல்லாம் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா குறைஞ்சிருச்சு. நிர்மலா சீதாராமன் மோடி சந்திக்கிறாங்க, மந்தநிலை குறித்து பேசுறாங்க. அவங்க சந்திக்கிறது இதுக்காக தான் உங்களுக்கு தெரியுமா, கன்ஃபார்ம் இல்ல பொருளாதார மந்தநிலை குறித்து அது மாதிரி எங்க சொன்னாங்களா, நோட் கொடுத்துட்டு போனாங்களா, எதுக்காக சந்திச்சிருப்பாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டரும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மீட் பண்றது உங்களை கேட்டு மீட் பண்ணல, இல்ல இல்ல இப்ப சந்திச்சுக்கிறாங்கன்னா செய்திகள் எப்படி வருதுன்னா செய்திகளை விட்டுருங்க. போகாம தான் பொருளாதார கூட்டம் வெளிநாடுகள்ல இவர் வந்து என்னதான் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் இது ஒரு வலுவான சந்தை என்றோ அல்லது வலுவான உற்பத்தி மையம் என்றோ அவரால் உறுதியாக செய்ய முடியலங்கிறது உலகம் பார்க்கக்கூடிய. நான் முடிச்சிடுறேங்க, ஏன் நீங்க அப்புறம் சொல்லுங்க, அதுதான் உண்மை.
அது ஏன் வந்து அது நடக்குதுன்னா, நீங்கள் உள்நாட்டில் வந்து எந்த வளர்ச்சியை பற்றி பேசிட்டு வந்தீங்களோ அந்த வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுக்கு பசுவும் பாகிஸ்தானும் தான் இங்கே முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் உண்மையிலே வளர்ச்சிக்கான அஸ்திவாரங்களை உறுதிப்படுத்திருந்தீங்கன்னா இவ்வளோ நாடு போயிட்டு வந்ததுக்கு எவ்வளோ முதலீடு வந்திருக்கணும் தெரியுங்களா? அதுக்கு வரல. இல்லை இதுக்கு முன்னாடி நான் கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இதே மாதிரி தான் இருந்தது. சரி ஒரு நிமிஷம், நீங்க கணக்கு எடுத்து சரி பொருளாதார மந்தநிலை உலக பொருளாதார மந்தநிலை ஏற்படும் போது இந்தியாவில் எதிர்வளிக்கும் உண்மை, அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பேசுறேன். ஆனா அதுவும் சேர்ந்து உலகத்துல மறுபடியும் வந்து ரிவைவல் வந்துதான் இருக்கு. இன்னைக்கு வந்து 2008 2019 வருஷத்துக்கு முன்னாடி பேசக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில இல்ல இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில என்னன்னா, கடந்த 5 ஆண்டு காலமாக மோடி எடுத்த உழைப்புக்கான பலன் கிடைச்சிருக்கான்னு பார்த்தா ஜீரோங்கறதா கூட. ஒருத்தர் உழைக்க ஆரம்பிச்சு உங்க கண்ணுல உங்க பார்வையில ஜீரோ, எங்க பார்வையில அதிகம், அப்படி இருந்தாலும் பாராட்டுங்க. ஏன்னா உழைக்க ஆரம்பிச்சு இப்பதான் பண்ணிருக்கோம். யாரு இதை இத்தனால பண்ணல? பண்ணல. அதாவது அஸ்திவாரத்தையே வந்து உடைச்சு போட்டுட்டு எங்க போய் என்ன முயற்சி பண்ணலாம்? முன்னாள் பிரதமர் பட்டியலிட்டு இருக்கிறாரு. பொருளாதார அதாவது மோசமா இருந்த நினைவை விட படுமோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு 5 ஜிஎஸ்டி கொண்டு வந்து கெடுத்துட்டீங்க, பண மதிப்பு இழப்பு வந்து கெடுத்துட்டீங்க அப்படிங்கிறாரு. விடுங்க என்ன பயன்? பயன்தாங்க சொல்லிட்டு இருக்கேன். பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து இந்தியாவில இப்ப இந்த பொருளாதார மந்தம் அப்படின்னு வீழ்ச்சி அப்படின்னு உடனே ப்ரோக்ரஸ் கார்டே இருக்கிறோம். ஜிடிபின்றீங்க, ஜிடிபி 5 ஆயிருக்குன்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல 5 ஆயிருக்குங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா 5 ரொம்ப கம்மின்னீங்க. 4.2 இருக்கும்போது சிதம்பரம் சொல்லும் போது இந்த அளவுக்கு யாரும் எடுத்து பேசல. ஏன் மந்தம் இப்படி ஆயிடுச்சு? அப்ப இந்தியால மந்தம். அப்ப நாங்க என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எடுக்காதீங்க. எலெக்ஷன் வர அன்னைக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எப்பவுமே கம்மியா தான் இருக்கும், வெயிட் பண்ணுங்க பாருங்க. உலகம் ஃபுல்லா மந்த நிலை இருக்கு, தமிழ் இந்தியாவிலும் இருக்குன்னா இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு, உலகம் முழுக்க இருக்கு, எல்லா இடத்துலயும் மந்த நிலை இருக்கு. இந்த இந்த மந்த நிலைக்கு மெயின் காரணங்க, இந்தியா மொத்த எக்கானமில 42% எங்க போகுதுன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான். உலகம் முழுக்க ஏதாவது ஒரு வழியில அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஆமா ஆமா இல்ல, அந்த அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி குறைஞ்சது ரொம்ப தவறு. ஏன் குறைஞ்சதுன்னா, இந்த நம்ம நாட்டுல வந்து BS6 கொண்டு வந்துட்டாங்க, அது சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஸ்டே வாங்கிக்கலாம்னு எல்லாரும் நின்னாங்க. லாஸ்ட் மினிட் சுப்ரீம் கோர்ட் முடியாதுன்னுட்டாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியும் இப்ப நிக்குது. BS6 மாத்த முடியல, இன்ஜினை மாத்தணும்னா கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆகும். அப்படியே நிக்கிறாங்க, இருக்கிறத விக்க முடியல. அதனால மந்தநிலை ஏற்பட்டு நாங்க பல தடவை சொல்லிட்டோம். இல்ல மந்தநிலை தான் காரணம். சரி, அரசோட கடன் ஒரு ஒரு நாட்டு அதிபரை பார்த்த உடனே அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பொருளாதாரம் வந்து அதிகம் வந்துடணும் அப்படின்லாம் உங்க ஆசை கரெக்ட் தான், நாங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்காரு. ஆனால் இதையும் குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதை விட ஒரு பிரதமர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. கிடைச்சாலும் 1,75,000 கோடி எடுத்ததுதான் உங்க சாதனை. 40,000 கோடி உங்களுக்கு எடுக்கலையா? நீங்க இருக்கும்போது நீங்க ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் எடுக்கலையா? எப்படி பாருங்க, இதுதான் சொல்றேன். மோடி எதிர்ப்பாளர் எப்படின்னா வெளிப்படையா
இவ்வளவு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, எவ்வளவு பலன் வந்திருக்கிறதுன்றது கேள்வி வந்தது. நான் வச்ச கேள்வி என்னன்னா, சீனா வந்து தெளிவா ஒரு திட்டத்தை வகுத்துட்டு வராங்க, இந்தியாவோட திட்டம் என்ன அப்படிங்கறத நான் கேள்வி முன் வச்சேன், அவ்வளவுதான். மோடி இங்க வந்து மாமல்லபுரத்துல மீட்டிங் நடத்தது தப்புன்னு நீங்களாவே இந்த பிரச்சனை உருவாக்கிக்கிட்டு கேட்ட கேள்வி பொதுவான கேள்வி, இந்திய அரசோட திட்டம் என்னன்னு கேள்வி கேட்டோம். புரியுதுங்களா? இப்போ இந்திய அரசாங்கம் வெளியுறவு கொள்கை பார்த்தீங்கன்னா, சரி மோடி இது வந்து ஒரு அதாவது ஒரு பாரம்பரிய இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பாரம்பரியத்தை தான் அவர் தொடர்ந்து வராரு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பவர், அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ சைனா இது வந்து இப்போ ஒன் பெல்ட் ஒன் ரோடு சொல்லல, அவங்க பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பிஆர்ஐ ஃபோரம் சொல்றாங்க. ஓகே, இந்தியா அதுல சேர முடியாது, சேர முடியாது. ஓகே, ஏன்னா ஒண்ணு, ஆனா நீங்க அவர் இப்போ சைனாவுடைய இது இருக்கு பாருங்க, அதாவது இப்போ நம்ம வந்து சைனா மாதிரி ஒரு அக்ரஸிவா நம்ம வந்து மாதிரி இந்த டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம வந்து செய்வதில் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை, நம்மளுடைய அணுகுமுறை இல்லை, அதுதான் மன்மோகன் சிங் இருந்தது, அதுக்கு முன்னால இருந்து விட்டு இருந்தது, இப்போ அதைத்தான் வந்து தொடர்றாரு நம்பர் ஒன். ஸோ அதனால இந்த டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதுபடி தான் நம்ம வந்து இலங்கையோ பங்களாதேஷோ ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ. ஆனால் வந்து இருந்தாலும் இப்போ சைனாவோட நம்மளுக்கு பல விஷயங்களில் வந்து நம்ம வந்து ஒன்று சேர வேண்டிய, பொருளாதார ரீதியில் ஒன்று சேர வேண்டிய சில இது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆர்இசிபின்னு ஒன்று இருக்குது, ரீஜினல் எக்கனாமிக் கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேஷன் பார்ட்னர்ஷிப்னு. இப்போ இதில் வந்து அதாவது 10 ஏசியான் கண்ட்ரிஸ் இருக்குது, அதுக்கு பிறகு ஜப்பான் இருக்குது, சவுத் கொரியா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, நியூசிலாண்டு இருக்குது. சைனா வந்து இந்தியா இதில் வரணும்னு சொல்கிறாங்க. சரி, அதனால அது சில உங்கள் சட்டங்கள் எல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சைனா கிட்டலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து ஒரு சைனாலேருந்து கல்கட்டா வரைக்கும் ஒரு ரோடு 2500 கிலோமீட்டர் இருக்குது, அதை வந்து அவங்க அந்த ரோடை போடணும்னு நினைக்கிறாங்க. சரி, ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ், ஓகே, அதாவது மலாக்கா ஸ்ட்ரைட்ஸில் வந்து அமெரிக்கன் ப்ரெசன்ஸ் இருக்குது, அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அதே சமயத்தில் சவுத் சைனா சீல நம்ம கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் அவர் எக்ஸ்போர்ட்ஸு பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதனால் வந்து சைனாவோட நம்ம வந்து ஒரு நெருங்கிய உறவு இருக்குல்ல, அதனால் இப்போ வந்து நம்ம நீங்கள் கேட்ட மாதிரி இதில் பொருளாதார ரீதியில் இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பேச்சுகளில் தான் சில டிஃபரன்சஸை வந்து அயன்அவுட் பண்ண முடியும். அதாவது டிஃபரன்சஸை நீங்கள் தீர்க்கவே முடியாதுன்னு இல்லை, பார்டர் இஷ்யூஸ்லாம் தீர்க்கவே முடியாதுன்னு இல்லை, நீங்கள் தீர்க்க முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான். ஆனால் அது மாதிரி பல இதில் முன்னேற்றங்கள் இருக்கு. ஸோ இவர் வந்து என்ன பொறுத்தவரையிலையும் நீங்கள் அவர் மோடி இதில் உங்களுக்கு பல நம்மளுக்கு அவர் மேலே மாற்றுக்கருத்து இருக்கலாம், பட் ஃபாரின் பாலிசியில் அவர் நிதானமாக தான் போகிறார், அந்த தென் நிதானமாக தான் நீங்கள் காரியங்கள் செய்ய முடியும். அந்த தென் அவருக்கு வந்து இப்போ ரஷ்யாவோடையும் ஒரு 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 நல்ல உறவு வச்சுருக்கார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி என்னன்னா, எல்லா நாட்டுக்கும் ரஷ்யா உட்பட எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வராரு, போயிட்டு வந்து குறிப்பிட்ட நாடு வந்து இந்தியா வந்து செல்வம் மிக்க நாடா இருக்கு, இதுல வந்து நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தானா முன் வரலையேங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இந்திய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நீங்க பொருளாதார இதுக்கு வளர்ச்சி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க வளர்ச்சி வந்து 10% இருக்கலாம்னு ஆசைப்படலாம், இப்போ 5% இருக்கு, 5% இஸ் பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் அல்ல.
ஓகே, உங்களுக்கு 10% இருக்கணும், 20% இருக்கணும், 30% இருக்கணும், நீங்கள் எவ்வளோ பர்சன்ட் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இன்னொன்று, நீங்கள் எக்கானமி இருக்கு பாருங்கள், ஜிடிபி சைஸ் இருக்குல்ல, நீங்கள் பேஸ் பாயிண்ட் வந்து அதிகமாக ஆக ஆக, நீ இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் எக்கானமி எடுத்துக்கோங்க, கடந்த 20 வருடங்கள் எடுத்து பாருங்க, 1%, 2% இவ்வளோ தான் இருக்கும். அதனால் நீங்கள் எக்கானமி, அதாவது உங்கள் சைஸ் இருக்குல்ல, சைஸ் பெருசு ஆக ஆக குரோத் ரேட் குறையத்தான் குறையும். இல்ல சார், இப்போ என்ன, இதுதான் வந்து பேசிக் லாஜிக். நீங்க வந்து ஏன் 25% இல்ல 55%? வளர்ச்சி முக்கியம். சீனாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய தாக்கத்துக்கும் அடிப்படை காரணங்கள்ல ஒண்ணு, இத நான் சொல்லல, இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்களே சொல்லிட்டான், ஸ்கில்டு லேபரா இங்க இல்லடான்ட்டான். சைனா கையில போனீங்கன்னா 100க்கு 90 பேர் ஸ்கில்டா இருக்கான், இங்க 100க்கு 10 பேர் ஸ்கில்டு தேட வேண்டியதா இருக்கு. நான் இங்க எடுத்து வந்து மூலதனத்தை போட்டு லாபம் எப்படி எடுக்கிறது? இது வெளிப்படையாக சொன்னார்கள், நீங்க யூ பில்ட் யுவர் ஸ்கில்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதான் உண்மை நிலைமை. இந்த யதார்த்தத்தை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இவங்க சொல்றாங்க நிறைய ட்ரைனிங் எல்லாம் கோர்ஸ் எல்லாம், எனக்கு தெரிஞ்சு இங்கே கிண்டிலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஒரு இந்த தொழில் பயிற்சி நிறுவனம் ஒன்று இருக்கு. ஒரு சாதாரணமாக ஏதாவது ஒரு ட்ரைனிங் போனோம்னா 3 மாசம் ட்ரைனிங்கு, அதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும்னா 4000 ரூபா. இவனே அன்எம்ப்ளாயி, அவனு வந்து ஸ்கில்டு லேபராக கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அவனுக்கு சப்சிடி தரணும், மாத ஊதிய உதவித்தொகை தரணும், ஆனால் அவனுக்கு 4000 ரூபா கட்டி தான் ட்ரைனிங் எடுக்கணும்ன்றான். சரி, இப்போ ஆக நம்முடைய திட்டங்கள் நோக்கங்களை நிறைவேற்றுவதாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவில் ஐநா சபையிலேயே வந்து பாகிஸ்தானுக்கு வக்காலத்து வாங்கினது சீனா, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லை பிரச்சனை இருக்கு, 46 முறை பேச்சுவார்த்தை நடத்தி இதுவரை இந்த முடிவு ஏற்படலை. அதே மாதிரி பொருளாதாரம் மந்தநிலை ஏற்பட்டிருக்கு இந்தியாவில், இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு தான் சீன அதிபர் வராரு. இப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் வந்து மோடி அவர்களால் சரி செய்யப்படும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு ஒரே விஷயங்க, சீனாவோட கை கோர்த்து வர்த்தகத்துல போனா நமக்கு ஆதாயமே தவிர இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாதுங்க. குறிப்பா சொல்ல போனா எங்கேயோ போயிட்டான் சீனா, நம்ம எங்கேயோ இருக்கிறோம். இங்க குண்டு ஊசி தயார் பண்றதுக்கு திணறின் இருக்கிறோம். அவன் என்ன காம்பனன்ட் நீங்க உலகத்துல கண்டுபிடிக்கிறானோ அது அடுத்த நிமிஷமே அவன் கண்டுபிடிச்சான். அப்படி இருக்கும்போது மோட்டார் வாகனங்கள்ல வரேன் நானு, நீங்க ஆட்டோமேட்டிக் ஆட்டோமொபைல்ல வரோம். இன்னைக்கு என்ன அடுத்த ஜெனரேஷன் என்ன வந்து எலக்ட்ரிக்கல் தான், அதுல யாருங்க இப்படி அட்வான்ஸ்டா இருக்கான்? சைனாக்காரன் தாங்க இருக்கான், அதிகாரிகள் அளவில் வெளிப்படையாக அதிகமாக பேசுவதில்லை. அரசியல் காரணங்களை கைவிட்டு விட்டு சீனாவும் இந்தியாவும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்தினால் என்ன பொறுத்தவரை இந்தியாவுக்கு ஏராளமான அனுகூலங்கள் எதிர்காலத்தில் இருக்கு. இந்தியாவுடைய பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நாம் மீளணும்னா இத்தகைய உறவு பலப்படுத்தப்படணும், இந்த சம்மிட் அதுக்கு உதவு என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு ஒரு வந்து 5.5 வருஷம் ஆச்சு, இப்போ ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காங்க. வந்து 5.5 வருஷத்துல இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி என்ன 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 ரிசல்ட்னு கேக்குறாங்க. எனக்கு என்னன்னா இப்படி கேட்கற துணிச்சலா இருக்கணும்னா 60 வருஷமா போட்டு குடைஞ்சிருக்கணும். அவங்களுக்கு யாருமே அதை பத்தி நான் நாட்டை கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, சுவிட்சர்லாந்து மக்கள் ஒன்னும் கேட்கல சார், நீங்க சொன்னீங்க சார்
ஒரு கவர்மெண்ட் செட் பண்ணி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம அவர் மேல இருக்கிற கோபத்துல நீ எது பண்ணாலும் தவறு தவறுன்ற கம்யூனிஸ்டுக்கு வந்து சைனா வரதுல சந்தோஷம் தெரியும். கொஞ்சம் நிகழ்ச்சியில் பங்கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. நேர்களே, இந்த விவாத அரங்கில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பாக தமிழகத்தில் சந்திக்க இருக்கிறார்கள். உலக அளவில் இந்த சந்திப்பு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும், அதே போல சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் உள்ள வர்த்தகம், நல்லுறவு, அதே போல எல்லை பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்பது போன்ற பல கேள்விகளுக்கு நமது சிறப்பு விருந்தினர்கள் பதிலளித்தார்கள். எது எப்படி இருந்தாலும் நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.